மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் ஒரு கார்காலச் சூழலில் சமூக நீதிக்கான வீரமணி விருதை பெற்றிருக்கின்ற எழுச்சித் தமிழருக்கு நடைபெறுகிற பாராட்டு விழா கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கி இருக்கின்ற மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் இரா நற்சோணை அவர்களே, வருகை தந்தவர்களையெல்லாம் வண்ணத் தமிழில் எண்ணமெல்லாம் இனிக்க வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் இரா அருள் செல்வி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மனுநூலில் வர்ணாசிரமம் என்ற தலைப்பை அணி செய்திருக்கிற தம்பி யூடியூப் புரூட்டஸ் மைனர் அவர்களே, மனுநூலில் பெண்கள் என்ற தலைப்பை அணி செய்த மறந்திருக்கிற ஆரியூர் தங்கை பேராசிரியர் செம்மலர் அவர்களே, சிங்கங்கள் இல்லாத காடும் சிறுத்தைகள் இல்லாத நாடும் பாழ் என்று கவிதை வாசி தமர்ந்திருக்கின்ற நல்ல கவிஞர் நலம்பாடுகிற தம்பி இளைய கம்பன் அவர்களே, ஒரு காதலியை ஒரு கவிஞன் வர்ணிப்பதைப் போல எழுச்சித் தமிழரை வர்ணித்தமர்ந்திருக்கின்ற கவிஞர் உஞ்சை அரசன் அவர்களே, இந்த வசந்த வாய்ப்பிற்கு வாசல் திறந்து வைத்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் துணை பொதுச் செயலாளர், விவாத அரங்குகளில் வெற்றி கொடி நாட்டி வருகின்ற வன்னியரசு அவர்களே, என்னுடைய வருகையை உறுதி செய்து எப்போதும் என்னுடைய பயணத்திற்கு பாதை சமைத்து தருகின்ற என்னுடைய மருகன் அஜய்வேல் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு, மகளிர் விடுதலை இயக்கம் நிர்வாகிகளே, அரங்கம் நிறை அமர்ந்திருக்கிற சான்றோர்களே, ஜனநாயகத்திற்கு வானமும் சிறகுமாக இருக்கின்ற ஊடகங்களின் ஏடுகளின் நிருபர்களே, எனக்கு முன்னால் தாய் வீட்டின் சார்பில் எழுச்சித் தமிழரை வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற கனவுகள் காணுகிற என்னுடைய கால்சட்டை பருவத்திலேயே என் கண்களை திறந்த திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர், காலத்தால் சீலத்தால் மூத்த கவிஞர் கலி பூங்குண்டன் அவர்களே, எனக்கு பின்னால் ஏற்புரை நிகழ்த்த காத்திருக்கின்ற தமிழகம் ஒரு நாள் ஏற்க இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் தலைவர் சுகங்களுக்கு அடிமையுறாத சூரிய பெருந்தாக, கடலை கண்டு பலர் கலங்கி ஓடிய காலத்தில் கடலில் கலம் செலுத்திய கரிகாலன் வாரிசாக, முரசொலித்து படை நடத்தி எதிரிகளை மோதி தாக்கிய மூவேந்தர்களின் வாரிசாக, காலம் நமக்கு தந்திருக்கிற மகத்தான தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே, வணக்கம். நினைத்ததெல்லாம் பேசுவதற்கு நேரம் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று நான் வன்னியரசால் அழைக்கப்பட்ட பொழுது, நான் வர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தேன். என்ன காரணம் என்றால், யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்பவர்தான் பெரியவர். தமிழ்நாட்டு அரசியலில் யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்கிறவன் திருமாவளவன் என்கிற காரணத்தால், செயற்கரிய செய்கின்ற அவரை பாராட்டினால்
என்னையும் நான் புதுப்பித்து கொள்ள முடியும் என்கிற சுயநலத்தால் இங்கே நான் வந்திருக்கிறேன். தொல் திருமாவளவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளை ஒரு பார்வையாளனாக இருந்து நான் பார்த்து வருகிறேன். மனுநீதிக்கு எதிராக அவர் சொன்னதை வைத்து அவரை சிதைத்து விடலாம் என்று சில பேர் நினைத்த பொழுதில் ஒரு ஊடகத்துக்கு நான் செவியளித்த பொழுது சொன்னேன், திருமாவளவனை தொட்டால் அவன் தோண்டினால் தங்கம், சீண்டினால் சிங்கம் என்றேன். அவர் தொட முடியாத தூரத்தில் இருக்கிறார் என்பது அவர்களும் அறிவார்கள். திருமாவளவன் தூசுகள் தொட முடியாத வானம், அவரை அழுக்காக்குவதற்கும் அவமதிப்பதற்கும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்தார்கள். ஒரு கலாச்சார பாசிசத்தை பெரியாரின் சுயமரியாதை திருத்தலத்தில், அறிஞர் அண்ணா அவர்களின் நந்தவனத்தில், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் கலைஞரின் அசைக்க முடியாத ஆஸ்பெட்டாஸ் கோட்டையில், கலைஞர் இல்லை ஜெயலலிதா இல்லை என்கிற திமிரில், ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கிற அகம்பாவத்தில் அந்த கலாச்சார பசிசத்தை இங்கே நிலைநிறுத்தி விடுவதற்கு கால் இல்லாத பயல்களெல்லாம் இன்றைக்கு கால் ஊன்ற துடிக்கிறார்கள். இதை கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிற வாழ்வலியும் தோல்வலியும் தமிழக அரசியலில் ஒருவனுக்கு இருக்கிறதென்றால், அரசியல் ரீதியாக ராஞ்சில் சம்பத் சொல்கிறேன், தொல் திருமாவளவன் அவர்களுக்குத்தான் இருக்கிறது. ஆகவே அவர் அதில் சமரசம் செய்து கொள்ளவில்லை. தொட்டிலில் கிடந்த பொழுது பூமியிருண்டை பற்றி கவலைப்பட்ட எங்கள் தந்தை பெரியாரின் நினைவு நாளில், பெரியார் பன்னாட்டு அமைப்பின் சார்பில் டாக்டர் பீனாம்பாள் இந்த விருதை கொடுத்து ஏற்புரை நிகழ்த்திய அன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் சொன்னார்கள், நாலு பேர் சட்டமன்றத்திற்கு போவது முக்கியமல்ல, தமிழகத்தை பொறுத்தவரையில் சனாதனத்தை சாய்ப்பதுதான் எனக்கு முக்கியம் என்று முரசறைந்தார்கள். ஆகவே என்னுடைய பயணத்துக்கு தேர்தல் அரசியல் இடையூறாக இருக்குமானால் அதை இடறி எறிவதற்கும் நான் தயங்க மாட்டேன் என்று ஒரு பெரியாரை போல சொன்னார் அவர். யார் பெற்ற விருது? இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்த சீதாராம் கேசரி பெற்ற விருது. வளரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட மொட்டுகளுக்காகவும், தாயின் மார்பகத்தில் பால் குடிக்கக்கூடாது என்று விலக்கப்பட்ட கன்றுகளுக்காகவும், மண்டல் கமிஷனை அமுல்படுத்தியதனாலே மகுடத்தை இழந்த மகத்தார தலைவர், ராஜபுத்திர குடும்பத்திலே பிறந்த விஸ்வநாத் பிரதாப் சிங் என்கிற எங்கள் முன்னாள் பிரதமர் பெற்ற விருது. யார் பெற்ற விருது? 6,000 ஏக்கர் நிலம் வைத்திருந்தவர். ஆனால் ஒரு நாலு மண வேட்டியில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நாகரிகமாக நடை போட்ட மக்கள் தலைவர் என்று கொண்டாடப்பட்ட ஜி கே மூப்பனார் பெற்ற விருது. யார் பெற்ற விருது? அச்சம் நீங்கிய தமிழினத்தின் ஆணிவேராய்,
மிச்சமிருந்த தமிழர்களின் நம்பிக்கையாயிருந்த சந்தன தமிழின் சிந்தனை ஊற்றாம் தலைவர் கலைஞர் பெற்ற விருது. யார் பெற்ற விருது? சமூக நீதித்துறையின் செயலாளராக இருந்த கிருஷ்ணன் பெற்ற விருது. யார் பெற்ற விருது? இந்தியாவில் பிரதமர் நாற்காலிகளை உற்பத்தி செய்து தருகின்ற இந்தியாவின் பெண்ணம்பெரிய மாநிலம், ஆச்சார கள்ளர்களும் ஆசாட பூபதிகளும் அம்பல குடுக்கைகளும் நிறைந்த உத்தரப்பிரதேசத்திலும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி முதலமைச்சராக முடியும் என்று வரலாறு எழுதிய மாயாவதி பெற்ற விருதை எங்கள் எழுச்சி தமிழர் இன்றைக்கு பெற்றிருக்கிறார். இதை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அரசு பதவியை அலுவல் போனால் போகட்டும், போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலையாகட்டும் என்று அரசு உத்தியோகத்தை தூக்கி தூர எறிந்து விட்டு களத்துக்கு வந்தவர். கல்யாணத்தை பற்றி கவலைப்படாதவர். சாமியார்களெல்லாம் மாமியார் வீட்டுக்கு போகிற இந்த நாளில் இப்படி ஒரு தலைவர் தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிறார். தமிழர்களுக்கு மிகப்பெரிய குறையே, கொண்டாட வேண்டியவர்களை கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாட மாட்டார்கள். அதை மகளிர் அமைப்பு கொண்டாடுகிறது. இந்த கொண்டாட்டத்தில் நானும் ஒரு புள்ளியாக இணைத்துக் கொள்கிறேன் என்கிற மகிழ்ச்சியில் வந்தேன் நான். அவர் செய்கிற நல்ல காரியங்களை எல்லாம் நான் அவ்வப்பொழுது பதிவிட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் நான் அவரிடத்தில் தொலைபேசியில் கூட தொடர்பு கொண்டதில்லை. யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் பேசுகிற பழக்கம் எனக்கு இல்லை. புணர்ச்சி பழகுதல் வேண்டாவாம், உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்கிற திருக்குறளை நெஞ்சில் சுமந்து கொண்டு இப்படி ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் உறக்கமில்லாமல் உழைக்கிறான், ஊரூராக சுற்றி வருகிறான், ஆண்டவனின் பெயரால் ஆதிக்கத்தின் பெயரால் எழுத்தப்பட்ட மக்களினுடைய விடுதலையை முன்மொழிகிறான், ஆதிக்கங்களைக் கண்டு அஞ்சாமல் இவன் சமரிடுகிறான், அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய அங்கீகாரத்தை இந்த தாய் தமிழகம் தர வேண்டும் என்று கனவு காணுகிறவர்களில் நானும் ஒருவன் என்ற நிலையில் அவரை நான் பாராட்ட வந்திருக்கிறேன். அரசியலை தாண்டி நாஞ்சில் சம்பத் சிந்திக்கிறேன். வல்லிரட்டு சூழ்ந்திருக்கிறது, எங்கள் வானம் கருத்திருக்கிறது, எல்லா உரிமைகளையும் நாம் இன்றைக்கு இழந்து நிற்கிறோம். இதனை ஒரு பழிவாங்கும் போக்கும் பகை உணர்ச்சியும் கொண்ட அரசியலை தாண்டி இந்த மண்ணை மகத்துவம் உள்ளதாக மாற்றுவதற்கு, இந்த மண் பொன்னாக மின்னுவதற்கு, பூவாக மலர்வதற்கு, புதிய கவியாக சிறப்பதற்கு ஒரு தலைவன் தேவைப்படுகிறான் என்றால் அந்த இடத்தை இட்டு நிரப்புகிற தலைவராக திருமாவளவன் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய இயக்கம் வெற்றி நடை போட வேண்டும். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நிறைவேற வேண்டும். இன்றைக்கு என்ன மனுநீதியை பற்றி பேசினால் சண்டைக்கு வருகிறார்கள். மனுநீதியை பற்றி அது ஏற்கத்தக்கதல்ல என்று நான் பேசுகிறேன். மனு தர்மத்திற்கு எதிரான விமர்சனம் பெரியாருக்கு முன்னாலேயே இந்த மண்ணில் தொடங்கப்பட்டது. மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை தமிழிலக்கிய வரலாற்றில் ஒரு மகத்தான நாடக நூலை தந்த பேரறிஞர், தமிழில் ஆழங்கால் பட்டவர், முத்தமிழ் துறையில் முறை போய வித்தகப்பெருமான் மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அன்றைக்கே சொன்னார், இது ஒரு குலத்துக்கு ஒரு நீதி பேசுவது என்று. வள்ளுவன் செய் திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தவர்கள் உள்ளுவரோ மனுவாதி, ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று கேட்டார். அன்றைக்கு உனக்கு ஆத்திரம் வரவில்லை? வராட்டிய மண்டலத்தில் மகரில் தன் சகாக்களை அழைத்துக் கொண்டு வந்து
அன்றைக்கு மனநீதியை தீ போட்டு கொளுத்தினார் பாபா சாஹிப் அம்பேத்கர். அன்றைக்கு ஒரு காத்திரம் வரவில்லை. எங்கள் தந்தை பெரியார் காமராஜரை முதலமைச்சராக முடிசூட்டி மகிழ்ந்த குடியாத்தத்தில் 1927 டிசம்பர் 4 தீயிட்டு கொளுத்தினார். அன்றைக்கு ஒரு காத்திரம் வரவில்லை. திராவிடர் கழகம் அந்த கடமையை சத்தமில்லாமல் செய்து வருகிறது. ஆத்திரம் வரவில்லை. எங்கள் திருமாவளவன் பேசினால் மட்டும் உனக்கு ஆத்திரம் வருகிறது என்றால் அவர் தலைவராகிவிட்டார் என்பதற்கு இதுதான் சரியான அடையாளம். அதை நியாயப்படுத்த உன்னால் முடியுமா? என்னவெல்லாமோ வேடம் போட்டு பார்க்கிறீர்கள். இப்பொழுது முருகனை பிடித்து கொண்டு தூங்குகிறார்கள். முருகன் என்ன உங்க பூத்தி ஏஜெண்டா வரப்போறானா? என்னடா இது? முருகன் அப்படி ஒரு கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் அவன் எங்களைத்தான் ஆதரிப்பான். புராண ரீதியாக நாங்கள் சம்பத்து சொல்லுகிறேன், முதல் முதலாக தனிநாடு கேட்டவன் முருகன். அன்றைக்கு ஒரு மாங்கனியை கொண்டு வந்து பிரச்சனையை உருவாக்கினான் நாரதர். அவன் அன்றைக்கு இருந்த குருமூர்த்தி. யாருக்கு கொடுப்பது? ஒரு மாங்கனி, ரெண்டு பிள்ளைகள், யாருக்கு கொடுப்பது? சிவபெருமானுக்கே சிரமம் ஏற்பட்டது. அவன் மனைவியிடத்தில் ஆலோசனை கேட்டான். அவள் சொன்னாள், உலகத்தை சுற்றி வருகிறவனுக்கு கொடி என்று. உலகத்தை சுற்றுகிறவர்களுக்கு மாங்கனி கிடைக்கும் என்றால் தன்னுடைய மயில் வாகனத்தின் மீது ஏறி உலகம் முழுவதும் சுற்றினான் முருகன். நியூயார்க், வாஷிங்டன், மாஸ்கோ, மெல்போர்ன், பாரிஸ், கோலாலம்பூர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் சுற்றினான். உலகம் முழுவதும் சுற்றி இழைத்து களைத்து கருத்து சிரித்து மெலிந்து நலிந்து வந்து உலகமெல்லாம் சுற்றி விட்டேன், எனக்கு மாங்கனியை தாருங்கள் என்று கேட்டான் முருகன். அப்பொழுதுதான் மனுதர்மம் சொன்னது, தந்தை தாயை சுற்றினாலும் உலகம் சுற்றியதற்கு சமம் என்ற அடிப்படையில் கணபதிக்கு கொடுத்து விட்டோம் என்றார்கள். அப்படி என்றால் இதை ஏற்க முடியாது, இதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், உங்கள் சட்டமும் உங்கள் சாத்திரமும் என்னால் ஏற்க முடியாது, ஆகவே நான் உங்களை விட்டு விடுதலை பெற விரும்புகிறேன், நான் விடுதலையை நேசிக்கிறேன், என்னை விரும்புகிறவர்கள் குன்றிருக்கும் இடத்திற்கு வாருங்கள், அங்கே இந்த குமரன் குடியிருப்பான் என்று முதன் முதலாக நாடு கேட்டவன் முருகன் என்றால், முருகனை நேசிக்கிறவர்கள் எங்களைத்தான் ஒப்புக்கொள்வார்களே தவிர உங்களையா ஒப்புக்கொள்வார்கள்? உனக்கு ஏதாவது தெரியுமா முருகனை பற்றி? இது என்ன மலிவான அரசியல்? பச்சை வேட்டி கட்டி காவி சட்டை போட்டு கழுத்தில் காவி துண்டு போட்டுட்டு ஊடக வெளிச்சத்தில் உயிர் வாழ கருதுகிறீர்களா? ஊடகம் என்றைக்கும் உங்களுக்கு ஒத்துழைக்கிறதோ அன்றைக்கே உங்களுக்கு சனி ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். நீங்கள் எங்கே ஜெயிச்சிட்டீங்க? நீங்கள் பெரிய ஃபோல்ஸ் மாதிரி காமிக்கிறீங்க. நீங்கள் பெரிய ஃபோல்ஸா? காஷ்மீரில் உங்கள் நிலைமை என்ன? காஷ்மீரிலே நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலே குல்பக்கர் கூட்டணி வாகை சூடி இருக்கிறது. உங்கள் கேந்திரம் நாக்பூர், அங்கே வாகை சூடினீர்களா? தோற்றீர்கள் நாக்பூரில். ஹைதராபாத், ஒரு பிரதமர் இந்த அளவிற்கு கீழே இறங்கக்கூடாது. 130 கோடி மக்கள் வாழுகிற ஒரு நாட்டை பரிபாலிக்கிற பிரதமர் கேவலம் அந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கே தெரியாமல் ஹைதராபாத்துக்கு வருகிறார் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்ய. இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அவன் தான் இப்பொழுது அவதார புருஷன். அவர் வருகிறார், உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் வருகிறார். வெற்றி பெற்றீர்களா? இல்லை. நாடு முழுக்க ராஜஸ்தானில் தோற்றீர்கள், கேரளாவில் தோற்றீர்கள், எல்லா இடங்களிலும் தோற்றுக்கொண்டே வருகிறீர்கள். எந்த ஊடகமும் அதை செய்தியாக்குவதில்லை, எந்த பத்திரிகையும் பார்த்து அதை தெரிந்து கொள்ள என்னை போன்றவர்களுக்கே முடியவில்லை. ஆகவே வல்லாதிக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள்.
வல்லாதிக்கம் அடிபட்டு கீழே விழப்போகிறது. அதற்கு சரியான அடி கொடுப்பதற்கு தகுதியான தலைவர்களை அணி திரட்ட வேண்டிய நேரம் இந்த நேரம். The wood is lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. இது ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்கிற கவிஞனுடைய கவிதை. இந்த கவிதையை தன்னுடைய மேசையில் வைத்து கொண்டுதான் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய பரிபாலனத்தை செய்தார் என்று நான் படித்திருக்கிறேன். இந்த உலகத்தில் அனுபவிக்க நிறைய இருக்கிறது. எல்லாவற்றையும் அனுபவித்து தீர வேண்டுமென்றே பல பேர் இன்றைக்கு துடிக்கிறார்கள். போக பலூனுக்குள் புகுந்து கொண்ட காற்றாக நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் பூட்டப்பட்ட இந்த மனித சமூகம் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு வெறி கொண்டடைகிறது. இவர்களுக்கு மத்தியில் அனுபவிக்க எவ்வளவு இருக்கிறது? எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் வாழுகிற இந்த சமூகத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் அடர்ந்த காடுகள், உயர்ந்த மலைகள், மலைகளின் உச்சியில் இருந்து உருகி வருகின்ற வெள்ளி அருவிகள், துள்ளி ஓடுகிற புள்ளி மான்கள், நீலவானம் நிறைய நட்சத்திரங்கள், ஓடி வருகிற வற்றாத ஜீவநதிகள், செந்நெல் சிரிக்கிற வயல்கள், செங்கரும்பு தோட்டங்கள் என்ன, இப்படியெல்லாம் அனுபவிப்பதற்கு நிறைய இருந்த முடியாமல் தன்னுடைய சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அவமானமாக கருதினார். அதான் வெற்றி பெற்றார். அவர் பெற்ற வெற்றி ஏன்? எங்கள் தம்பி பிரபாகரன் பெற்ற வெற்றி. அவன் இனி சாகடித்திருக்கலாம், ஆனால் அவனுடைய பயணத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. ஏற்றுக்கொண்ட கொள்கை வென்றெடுப்பதற்கு சாவுதான் பரிசென்றால் அதையும் ஏற்றுக்கொண்டு இந்த தமிழீழம் இன்றைக்கும் என்னை போன்றவர்களின் நாக்கள் உச்சரிக்கிறது என்றால் எங்களை அந்த தலைவன் இன்னும் இயக்கிக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவர்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகிற அளவுக்கு இந்த இடத்துக்கு வந்து சேர்த்திருக்கின்ற தொல் திருமாவளவன், அவருடைய இளமை பருவத்தில் என்னை அழைத்து கொண்டு வந்த தம்பியே வீரகுமார் உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னு கேட்டார். நான் இன்னும் பிறக்கவில்லை என்றவருக்கு பதில் சொன்னேன். தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, தந்தை பெரியார் பெயரால் ஒரு இசை வேள்வியை தலைநகர் சென்னையில் டிசம்பர் திங்களில் நடத்தி காட்டிய அப்பா அருணாச்சலம், தமிழ் சார்ந்தோர் பேரவை என்று சொல்லி தமிழின் அடையாளங்களை மீட்டெடுப்பதற்கு இயக்கம் கண்ட அப்பா நான் அருணாச்சலம். இனி நந்தன் என்றொரு இதழை மிகுந்த சிரமப்பட்டு நடத்திய அப்பா அருணாச்சலம். அந்த இதழில் தான் தம்பி இளைய கம்பன் பெரியாரை பற்றி எழுதிய கவிதையை படித்து நான் மெய்சில் இருந்து போனேன். அப்பா அருணாச்சலத்தை சந்தித்துவிட்டு தொல் திருமாவளவன் கீழே இறங்கி வருகிறார். அப்பாவை சந்திப்பதற்கு நான் மேலே ஏறி செல்லுகிற பொழுது திருமாவளவனை பார்த்தேன். அவருடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டவருக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லை. நான் சொன்னேன், உங்களை போன்றவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கிற நாள் தான் என் விலங்குகள் நொறுங்குகிற நாள் என்று நான் சொன்னேன். இன்றைக்கும் அதை நான் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். விலங்குகள் நொறுங்கவும் விடுதலை கிடைக்கவும் ஒரு சமருக்கு தலைமை தாங்குகிற நீங்கள், ஆடு எல்லாவற்றுக்கும் தலையாட்டும், ஆனால் தலையாட்டி எனக்கு பழக்கமில்லை, அதனால்தான் ஆடுகளை கொன்று விடுகிறார்கள், நான் சிங்கம் என்பதை தன்னுடைய பயணத்தில் நிரூபித்து வந்து இன்றைக்கு வாகை சூடி ஒரு மிகப்பெரிய விருது, ஒரு பல்கலைக்கழகம் தருகிற விருதை காட்டிலும் மகத்தான விருது இந்த விருது. இன்னொன்னு சொல்லட்டா, நீ தருகிற பத்மபூஷன் விருதை விட உயர்ந்த விருது.
தேசிய அளவில் நீ தருகிற விருதை காட்டிலும் பெரியார் பன்னாட்டு அமைப்பு சமூக நீதி வீரமணி விருதை எங்கள் தொல் திருமாவளவனுக்கு தந்திருக்கிறது என்றால் வரலாறு அவரை இன்றைக்கு பொன்னெழுத்துக்களால் அலங்கரிக்கிறது. அவரை எல்லோரும் பாராட்டி பேசினார்கள், வாழ்த்தினார்கள். நானும் அவரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்களுக்கு என்ன பரிசு தருவது என்று நான் யோசிக்கிறேன். நான் கொஞ்சம் என்னுடைய நிலைமை ரொம்ப மோசம், ஆனாலும் உங்களுக்கு பரிசு தர வேண்டும். பரிசு கொடுப்பது என்பது நம்முடைய மரபு. அன்றைக்கு தமிழ் வளர்த்த அவ்வையை பாராட்டி அவளுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று அதிகமான் சக்கரவர்த்தி விரும்பினான். அதற்காகவே மந்திரி சபையை கூட்டினான். என்ன பரிசு கொடுக்கலாம் என்று அமைச்சரிடத்தில் கேட்டான். ஒரு அமைச்சர் சொன்னான், டிஎன்பிஎஸ்சி சேர்மேன் ஆக்கி விடலாம் என்று. ஒரு அமைச்சர் சொன்னான், டெல்லி அரசின் சிறப்பு பிரதிநிதி ஆக்கி விடலாம் என்று. எந்த பரிசும் மன்னன் அதிகமானுக்கு நிறைவு தரவில்லை. அவன் சொன்னான், நம்முடைய நாட்டில் இந்த தகடூரில் மலையின் உச்சியில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூத்து குலுங்கக்கூடிய குறிஞ்சி மலரை போல் எப்போதாவது ஒரு முறை காய்த்து கனியக்கூடிய சாவாத வரத்தை தருகிற நெல்லிக்கனி, அதை அந்த மலைக்கு சென்று வனவிலங்குகளின் வேட்டைக்கு தப்பி என்ன சிரமப்பட்டாவது சிலுவைப்பாடுகளை சுமந்தாவது அந்த கனியை கொண்டு வந்து அவ்வைக்கு கொடுத்தால் அவள் 100,000 செய்வாள், தமிழ் 100,000 ஆண்டு காலம் வாழும், அந்த கனியை கொண்டு வரலாம் என்று முடிவெடுத்தான் மன்னன். டெண்டர் விட்ட பொழுது எவனும் எடுக்கவில்லை. மன்னனே முடிவெடுத்தான், நானே போகிறேன் என்று கொற்றத்த விசில் கோலேந்திய மன்னனே அன்றைக்கு காட்டுக்கு சென்றான், மலைக்கு சென்றான், வனவிலங்குகளின் வேட்டைகளுக்கெல்லாம் ஈடு கொடுத்து கொண்ட அந்த மரத்தை கண்டறிந்து சாவா வரம் தரக்கூடிய நெல்லிக்கனியை அரண்மனைக்கு கொண்டு வந்து அவ்வைக்கு அன்றைக்கு கொடுத்தான். அவ்வைக்கு நீ 100,000 செய்ய வேண்டுமானால் நீ 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பதற்காக தருகிறேன் என்று நெகிழ்ந்து மகிழ்ந்து அந்த கனியை அதிகமான் அன்றைக்கு அவ்வைக்கு கொடுத்தான். அவ்வை சொன்னாள், இந்த கனியை நீ சாப்பிட்டாலும் 100 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பாய், ஆனால் சாதல் மரணத்தை உனக்குள்ளே அடக்கி கொண்டு சாதல் நின் அகத்தடக்கி வாழ்தல் வேண்டு எனக்கு ஈந்தனையே என்றாள் அவ்வை. ஆகவே நீ நீலமணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே வலம்பட வாய்வாய் ஏந்தி ஒன்னார் களம்பட கடந்த களத்தொடி தடக்கை அப்படின்னு வரும் புறதான் நோட்டில். அது மாதிரி ஒரு நெல்லிக்கனியை உங்களுக்கு தர்றாம் என்று நான் நினைத்தாலும் எல்லா மரங்களும் வெட்டப்பட்டு விட்டன, தருவதற்கு வாய்ப்பில்லை. பாரியாக இருந்திருந்தால் உங்களுக்கு பல்லக்கு தேரியானை பரிசளித்திருப்பேன், வாய்ப்பில்லை. வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் வானமண்டலத்தில் மின்னும் நட்சத்திரங்களை கைது செய்து உங்கள் காலடியில் கொட்டி குவித்திருப்பேன். குமணனாக இருந்தால் என்னுடைய தலையை விலைக்கு கொடுத்து, இப்பொழுதும் என்னுடைய தலையை கேட்கிறார்கள், விலை தரமாட்டேன் என்கிறார்கள். என்னுடைய தலையை விலைக்கு கொடுத்து உங்களுக்கு பரிசு தந்திருப்பேன். என்னிடத்தில் இருப்பது தமிழ் ஒன்றுதான் என்கிற காரணத்தால் தமிழைப் போல வாழுங்கள். இந்த இனம் தலை நிமிர்வதற்கு திட்டங்களை தந்து உங்களுடைய பயணத்தில் ஒரு களைப்பும் அலுப்பும் சலிப்பும் சோர்வும் எந்த நாளும் அண்டாமல் உங்கள் பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும். உங்கள் வெற்றிக்கும் பெற்றிக்கும் எப்போது உதவ வேண்டுமென்றாலும் நான் தயார் என சொல்லி இந்த வசந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி
காலம் அனுமதிக்கவில்லை, அதனால் கோலம் முடிகிறது. நன்றி, வணக்கம்.